Corona தொற்று குறைந்த பிறகு பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட நம்பியூரில் 2,40,00,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பள்ளிகளில் பாடத்திட்டங்களை குறைப்பது குறித்து நிபுணர் குழு சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் பாடத்திட்டங்கள் 40% குறைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். நீட் தேர்வில் மாநில பாடத்திட்டத்திலிருந்துதான் 90% கேள்விகள் கேட்கப்பட்டன என்றும் மத்திய அரசு கொண்டுவரும் எந்த தேர்வையும் சந்திக்கின்ற துணிவை மாணவர்களுக்கு அளிக்கும் அளவிற்கு நமது மாநில பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் மத்திய அரசின் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் தற்காலிக ஆசிரியர் பணிகளில் நியமிக்கப்பட்டவர்கள் நிரந்தரமாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அமைச்சர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.